தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட குக் வித் கோமாளி ஷோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கான போட்டியை பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அஸ்வின் வந்து சேவாக இருக்காரு. மீதி இருக்கிற 4 குக் மட்டும்தான் இன்னைக்கு போட்டியில் பங்கு போடுறாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவித்ரா, கனி, பாபா பாஸ்கர், ஷகிலா மேம், இவங்க 4 பேரும் தான். இன்னைக்கான நிகழ்ச்சி தொடங்கும் போதே நம்மளோட ரக்ஷன் வந்து நம்மளோட குக்காக இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு எந்த கோமாளி வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்மளோட பாபா பாஸ்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெண் கோமாளி மட்டும் வரவே வேண்டாம், ஆண் கோமாளி யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல கோமாளிகள் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மணிமேகலையும் சிவாங்கியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாபா பாஸ்கர் டீமுக்கு நாங்கள் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அஸ்வினை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன மாப்பிள்ள மாதிரி வேஸ்ட் சட்டையெல்லாம் வந்திருக்க, உன்னை பொறுத்தளவில் இந்த வாரம் தப்பிச்சுட்டு அப்படிங்கிறனால தான் இப்படி வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அஸ்வின் சொல்கிறாரு, இந்த வாரம் தான் நான் நானாக வந்திருக்கேன், வேட்டி சட்டையில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஷகிலா மேம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ஷகிலா மேம் ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஷகிலா மேம் வந்து மக்கள்கிட்ட ரொம்பவே பாசிட்டிவாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாபா பாஸ்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டிலேயே ஒன்று ஷகிலா மேம் இல்லைனா அஸ்வின் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஷகிலா மேம் கிட்ட உங்களுக்கு எந்த கோமாளி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று ஷகிலா மேம் சொல்கிறாங்க, மணிமேகலை மட்டும் என் டீமுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பவித்ரா வந்து மணிமேகலை என் டீமுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அஸ்வின் வந்து மணிமேகலை வந்து ஒழுங்காக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பவித்ரா வந்து அவங்க ஒழுங்காக தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் எதையாவது ஒன்று மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கனி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி வந்து சுனிதா வந்தால் ஓகே தான், இருந்தாலும் அவங்க ரொம்பவே திட்டுறாங்க, என் வீட்டுல கூட என்னைய இவ்வளவு திட்டிருக்க மாட்டாங்க, ஆனா சுனித்ரா வந்து என்னைய ரொம்பவே திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற சுனித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் விளையாட்டுக்கு தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான கோமாளி செலக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்துக்கான செலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க போட்டிருக்கிற கெட்டப்ல இருந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து இவங்க முன்னாடி வைக்கப்படுது. என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதை, கயறு, வெத்தலைப்பட்டி, மார்வேடம், பாகுபலி படத்துல வர பைனாகுலர் மாதிரி ஒண்ணு, அவ்வளவுதான். இதை பொறுத்தளவுல ஷகிலா மேம் வந்து யமதர்மனோட கதையும் கயரையும் செலக்ட் பண்றாங்க. அதனால ஷகிலா மேம் டீமுக்கு புகழும் சுனிதாவும் வர்றாங்க. புகழை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த கேரக்டர்ல அவர் வந்தாலும் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டா பண்ணுவாரு. அந்த விதத்துல இந்த கேரக்டர்ல சும்மாவே மாசா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவரோட காமெடி சென்ஸ், சுனிதாவும் புகழும் ஒன்னா வந்து பேசும்போது சுனிதா வந்து தமிழ் தெரியாம நிறைய இடங்கள்ல பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதை நம்மளோட புகழ் வந்து கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறதா இருக்கட்டும், செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்மளோட பவித்ரா வர்றாங்க. பவித்ரா வந்து பாகுபலி டீமை செலக்ட் பண்றாங்க. அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா, சரத்தும் தங்கத்துறையும் வர்றாங்க. சரத் வந்து கட்டப்பா கேரக்டர்லயும், நம்மளோட தங்கதுரை வந்து நாசர் கேரக்டர்லயும் வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். தங்கதுரையை பொறுத்தளவுலையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மொக்க ஜோக்கு தான், இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நம்மளோட பாபா பாஸ்கர் தான். பாபா பாஸ்கர் வந்து வெத்தலைப்பட்டியை செலக்ட் பண்றாரு. வெத்தலைப்பட்டியை பொறுத்தளவுல திரிபுர சுந்தரி அந்த படத்துல உள்ள ஊர்வசி, ஊர்வசியோட பாட்டி, அந்த ரெண்டு கேரக்டர் தான். இதுல ஊர்வசி கேரக்டர்ல நம்மளோட சிவாங்கியும், ஊர்வசியோட பாட்டி கேரக்டர்ல நம்மளோட மணிமேகலையும் வர்றாங்க. உள்ள வரும்போதே மணிமேகலைய வச்சு செய்யறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமா, அந்த வெத்தலைப்பட்டிக்குள்ள மத்தவங்களோட வாட்ச், கார் சாவி இதெல்லாம் இருக்கிற மாதிரியும், இது எல்லாத்தையும் மணிமேகலை தான் திருடி இருப்பாங்க, அந்த திருட்டு கிளவியை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்மளோட கனி. கனி வந்து கெட்டப் செஞ்சதான் செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வர்ற கோமாளிகள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாவும் சக்தியும் தான். அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய பில்லா படத்துல ரஜினியோட இந்திரன், சந்திரன் கேரக்டர்ல வர்றாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஒரு குக்குக்கு 2 கோமாளி, அந்த விதத்துல எல்லாமே செட் ஆயிருச்சு. இன்னைக்கான டாஸ்க் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்பூசணிய கத்தி வச்சு வெட்டாம அவங்க கொடுக்கற ஒரு கரண்டி மாதிரி இருக்கு, அதை வச்சே பிரஸ் பண்ணி அதுல உள்ள சார் எடுக்கணும். அதுல எந்த டீம்லாம் ரொம்பவே அதிகமா சார் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஒரு குக்குக்கு 1 கோமாளி தான் இருக்கணும். அந்த வகையில நம்மளோட ஷகிலா மேம் வந்து சுனித்ராவை செலக்ட் பண்றாங்க, பவித்ரா வந்து சரத்தை செலக்ட் பண்றாங்க, பாபா பாஸ்கர் வந்து மணிமேலையை செலக்ட் பண்றாங்க, கனி வந்து பாலாவை செலக்ட் பண்றாங்க. பாபா பாஸ்கரை பொறுத்தளவுல டீம் எல்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு பெண்களே வரக்கூடாது, எனக்கு ஆண்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மணிமேலையும் சிவாங்கியும் வந்த உடனே
நான் பெண்கள் வேண்டான்னு தான் சொன்னேன், இருந்தாலும் என்னைய நீங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா என்னையதான் கேவலமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது மணிமேகலை வந்து ரொம்பவே கியூட்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்க் பொறுத்தளவுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தர்பூசணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு தர்பூசணி கிடைக்கிறதுக்காக அவங்க இன்னொரு டீமோட குக்க 10 தடவை சுத்தி வரணும். அப்படி அவங்க சுத்தி வந்தாதான் இன்னொரு தர்பூசணி அந்த டீமுக்கு கொடுக்கப்படும். அந்த வகையில எல்லா குக்குக்கான கோமாளிகளும் அவங்க தர்பூசணிக்காக மற்ற டீம் குக்குகளை 10 தடவை சுத்தி வந்து தலை சுத்தி விழுந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல நம்மளோட ஷக்கிலா மேம் டீம் தான் ரொம்பவே லீஸ்டா இருக்காங்க. அதனால அடுத்த 3 டீமும் அடுத்த டாஸ்க்குள்ள போறாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பத்தை எப்பவும் சுடுற மாதிரி சுடாம பூ ஷேப்ல சுடணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு நடுவுல முட்டைய உடைச்சு ஊத்தணும். அதுல மஞ்சக்கரு உடையாம அந்த நடுவுல அப்படியே இருக்கணும். இதுதான் அந்த டாஸ்க். இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல எந்த டீம் அதிகப்படியான பூ ஆப்பம் சுடுறாங்களோ அந்த டீம் வின் பண்றாங்க. இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல நம்மளோட கனியோட டீம் தான் 14 ஆப்பங்கள் சுடுறாங்க. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாபா பாஸ்கர் டீம் வந்து 11 ஆப்பங்கள் சுடுறாங்க. பவித்ரா டீம் வந்து 10 ஆப்பம் சுடுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கனி டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த டாஸ்க. ஆனா இந்த ஆப்பம் சுடுற டாஸ்க்ல பவித்ரா கொஞ்சம் அன்பேரா விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல அவங்க ஆப்பம் சுடுற நேரத்துல கோமாளியோட ஒரு கையும் குக்கோட ஒரு கையும் இணைந்து இருக்கணும். அந்த நேரங்கள்ல தான் அவங்க ஆப்பம் சுடணும். மற்ற டீம் எல்லாமே இதை ரொம்பவே கரெக்டா கடைபிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா பவித்ரா டீம் மட்டும் கோமாளி இல்லாத நேரங்கள்லயும் ஆப்பம் சுடுறதா இருக்கட்டும், ஆப்பத்தை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், பவித்ரா ரெண்டு கையையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு கோமாளி ஷோ, ஒரு ஃபன் ஷோ அப்படிங்கறதுனால இதெல்லாமே யாருமே கண்டுக்கல அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி அப்படின்னு சொன்னாலே அஸ்வின், சிவாங்கி, புகழ் இந்த 3 பேரையும் நம்ம மறக்கவும் முடியாது, மாற்றி நிறுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கும் அஸ்வின் விளையாட்டுல இல்ல அப்படின்னாலும் நிறைய இடங்கள்ல அஸ்வின், சிவாங்கி இவங்க 2 பேரோட ஒரு நகைச்சுவை எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பாபா பாஸ்கரும் சிவாங்கியும் ஆப்பம் எல்லாம் சுட்டுகிட்டு இருக்காங்க. சுட்டுகிட்டு இருக்கும் போதே எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர அஸ்வின் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. அஸ்வின் அங்க வந்துட்டு போறத நம்மளோட சிவாங்கியும் பாக்குறாங்க. பாபா பாஸ்கர் அங்க டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாக்கும்போது அடுப்பு ஆஃப் ஆயிருக்கு, இது யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது சிவாங்கி சொல்றாங்க, இது யார் பண்ணது அப்படின்னு தெரியும், அஸ்வின் இங்க வாணி கூப்பிடுறாங்க. உடனே அஸ்வின் வந்து சொல்றாரு, நீங்க ஆப்பம் ஊத்தி வச்சுட்டு அங்க போயிட்டீங்க, ஆப்பம் தீஞ்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே சிவாங்கி சொல்றாங்க, அஸ்வினை பொறுத்த அளவுல நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட புகழும் கரெக்டா வந்துடுறாரு. புகழோட காமெடி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கனியும் அஸ்வினும் சேவா இருக்காங்க. மீதி இருக்கிற 3 டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆள் இந்த வாரம் வெளியேறுவாங்க அப்படிங்கறது தான் உண்மை. குக் வித் கோமாளி பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல மீதி இருக்கிற ஷக்கீலா, பவித்ரா, பாபா பாஸ்கர் இவங்க 3 பேர்ல இருந்து யார் வெளியேறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குக் வித் கோமாளிய நான் இவங்களுக்காக தான் பாக்குறேன் அப்படின்னா யாருக்காக பாக்குறீங்க அப்படிங்கிறவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.